Hi friends, good morning. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து தாங்க vlog continue பண்றேன். வாங்க பார்க்கலாம் நான் என்ன பண்றேன் அப்படினு. இன்னைக்கு மார்னிங் டிபன் வந்து சப்பாத்தி. சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். குருமா வந்து இங்க பால் காய்ச்சி வச்சாச்சு. குருமா வந்து இன்னைக்கு கடலை பருப்பு குருமா தாங்க செய்ய போறேன். அதுக்கு கொலம்பு கடலை பருப்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு 2 கப் எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும் இத வச்சு தான் நம்ம குருமா செய்ய போறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத பாத்துக்கோங்க குக்கர்ல தாங்க இந்த குருமா வந்து வைக்க போறோம் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேவையான வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி இதும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம் குக்கர் வந்து ஹீட் ஆனதும் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம் சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சின்னதா அப்புறம் 2 கிராம்பு ஒரு அன்னாசி பூ இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் போடும்போது இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குருமா வந்து காய் எதுவுமே இல்லைனாலும் இந்த பருப்பு வச்சு நம்ம டக்குன்னு செய்திடலாம் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சோம்பு இது எல்லாம் வெடிச்சதும் கருவேப்பிலை அடுத்ததா பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை இதில் சேர்த்துடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி சேர்த்துட்டு பருப்பு இதில் சேர்த்து முடி வச்சிட போகிறோம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பட்டை சோம்பு கிராம்பு போடாமலேயே கறி மசாலா தூள் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேங்க காரத்து தக்கன கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து எப்பயுமே பொடி சேர்த்து கொஞ்சமாக இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொடி போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டுட்டேங்க இப்போ வந்து இந்த பருப்பு அலசி இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடி வந்து நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் 3.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம் பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் பருப்பு முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன் எப்பயுமே நம்ம குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மூடி வைங்க அவ்வளோதான் ஒரு 2 விசில் விட்டு 2 அல்லது 3 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா ஊற வச்சிட்டோம் அதனால டக்குன்னு வெந்துடும் குக்கரை பொறுத்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹையில் வச்சுட்டேன் விசில் வந்ததும் சிம்மில் வச்சு ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியும் செய்து வச்சிடலாம் சப்பாத்திக்கு வந்து எப்பயுமே கோதுமை வாங்கி நல்லா அலசி காய வச்சு அந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறேன் சட்டி சூடாயிருச்சு உருண்டையும் செய்தாச்சு இப்போ சப்பாத்தி தேய்ச்சிடலாம் எப்பயுமே சப்பாத்தி வந்து மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு போட்டாலோ அந்த மாதிரி செஞ்சு போட்டாலோ நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்ச உடனே கல்லில் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் அது ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஒரு சப்பாத்தி வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும் ஒரு பக்கம் தண்டியா ஒரு பக்கம் உள்ளியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்காது ஒரு விசில் வந்துருச்சு நான் சிம்மில் வச்சிட்டேன் பாருங்கள் ஒரு சப்பாத்தி வேகிறதுக்குள்ளே இந்த சப்பாத்தி ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த சப்பாத்தி இங்கே தேய்ச்சி வச்சிட்டேன்
நம்மளுக்கு இது பிரட்டி போட்டு விடுறதுக்கு நல்லா இருக்கும். நெய் விட்டு சுட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி நெய் போட்டு கொடுங்க, நல்லா பஃப்னு எழுந்து வருது பாத்தீங்களா சப்பாத்தி. இந்த மாதிரி எலும்பி வந்தா நல்லா சாஃப்டா இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டுறேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வேலையாகும். நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் சுடுவேன். சப்பாத்திக்கு வந்து எப்பயுமே ஹெல்ப்புக்கு யாரையுமே தேட மாட்டேன். இன்னொரு ஆள் இருந்தால் எனக்கு வேகமாக சுடுற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. குக்கர் வந்து கேஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க, பருப்பு வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். தண்ணி வந்து வத்திட்டாலும் இந்தளவுக்கு குழம்புல இருந்தால் நல்லாயிருக்கும் குருமாவில். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து முதலே போட்டால் பருப்பு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் லாஸ்டில் தான் உப்பு சேர்க்குறேன். முதலே தாளித்து விட்டதுனால இது கொதி வந்ததுக்கப்புறம் மல்லியலை மட்டும் போட்டால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடுறேன். சப்பாத்தியும் சுட்டாச்சு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுருந்தா சரியாக இருந்திருக்கும். இது ஒரு பவுலில் மாற்றிட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மல்லியலை தூவிடலாம். நல்லா டேஸ்டாக இருக்குங்க. குட்டீஸ்க்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும் இந்த குருமா வந்து, கடலைப்பருப்பு குருமா. ஓகேங்க, நான் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விலாக கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் டிஃபன் முடிஞ்சதுங்க. இப்போ 10:30 ஆகுது. குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. சரி, நம்ம ஏதாவது செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்திருக்கேன். மாவு வந்து அப்படியே அரைச்சிக்கிட்டே சைட் பை சைட் ஸ்நாக்ஸும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து கருப்பு உளுந்து தோசைக்காக அரைச்சிக்கிட்டு இருக்கேங்க. முழு கருப்பு உளுந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து இட்லி அரிசியோட ஊற வச்சு தோசைக்காக அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாவு டப்பா வந்து அம்மா வந்து முறுக்கு மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதை தான் இப்போ நான் முறுக்கு சுடுறதுக்காக நான் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துகிட்டு டக்குன்னு முறுக்கு சுட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு மாவு வந்து 3 பங்கு எடுத்தேன்னா, 1 பங்கு வந்து பொறிகடலை பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி பொடி பண்ணி 1 பங்கு வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும். எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டு முறுக்கு சுட்டுறலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாவோட அளவு வந்து நான் இன்னொரு தடவை உங்களுக்கு வீடியோவில் தனியாக கொடுக்குறேன், எந்த மாதிரி நான் மாவு அரைச்சேன் அப்படின்ட்டு. இதில் கொஞ்சமாக ஓமம், அப்புறம் சீரகம், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, பட்டர் கொஞ்சோல சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சூடான எண்ணெய், கொஞ்சமாக சூடு ஏறின எண்ணெய் வந்து 1-2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பட்டர் முறுக்கு அப்புறம் தேங்காய் பால் முறுக்கு நிறைய போட்டிருக்கேங்க. நீங்கள் ஸ்நாக் ரெசிப்பியில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சமாக கையில் எண்ணெயும் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி 3 கண்ணுள்ள தட்டில் தான் இன்றைக்கி முறுக்கு வந்து பிழிய போகிறேன். நல்லா ஸ்நாக் ரெசிபி நிறைய போட்டிருக்கேங்க. தட்டையெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக தட்டை வந்து போட்டிருந்தேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த கரண்டியில் சுற்றி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். அப்பப்போ குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து ஒரு டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். அது காலியாகிறதுக்குள்ளே அடுத்து ஏதாவது நான் சுட்டு வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். எண்ணெய் வந்து ஒரு மீடியம், ரொம்ப ஹீட் ஆகாமல் மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி போட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சினுக்குழி இருந்தால் எடுக்கிறதுக்கும் திருப்பி விடுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குங்க. கொஞ்சம் கலர் வந்து மாறணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் கலர் மாற முன்னாடி எடுத்தோன்னா அப்புறம் ஆறின பிறகு நல்லா இருக்காதுங்க. அதனால் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்மளுக்கு எப்பயுமே வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். டிஃபன் முடிஞ்ச பிறகு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கேப்பில் சரி முறுக்கு சுடுறலாம், மாவரைச்சிடலாம், இந்த வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதை செய்துட்டேன்.
ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி கொஞ்சமாக டீ வச்சிடலாம், முறுக்கு சுட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டீ வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீ வச்சுட்டேன். முறுக்கும் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு, லாஸ்ட்டு வந்து எடுத்துட்ருக்கேன். மாவும் இங்கே கரெக்டாக ஓடி முடிஞ்சிருச்சு. அதையுமே தோண்டிட்டேன்னா ரெண்டு வேலையும் எனக்கு ஒன்று ஓல முடிஞ்சிடும். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்க பெரிய டாஸ்கே இந்த பாத்திரம் விளக்குறது தாங்க. பாத்திரம் விளக்கி முடித்தாதான் நம்மளுக்கு எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும். பொதுவாகவே லேடிஸ் வந்து ஒரு வேலை செய்யும் போதே நம்ம இன்னொரு வேலையை பிளான் பண்ணிட்டோன்னா நம்ம மற்ற நேரம் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இந்த மாதிரி மாவு அரைக்கிறது அந்த மாதிரி இன்னொரு வேலை செய்யும் போதே அந்த வேலையை நம்ம சேர்த்து செஞ்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி. அது மாதிரி பாத்திரமும் அப்பப்போ கழுவிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில நேரம் நானும் ஏதாவது ஒரு நேரம் ரொம்ப மலைப்பாக இருந்தால் கீழே அப்படியே வச்சுருவேன் எங்கள் பாத்திரத்தை, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தான் செய்வேன். அதுக்காக எல்லாத்தையும் உடனே முடிக்கணும், இப்போயே முடிச்சுட்டு தான் வெளியே போகணுன்ற கட்டாயம் கிடையாது. நம்ம உடம்பை பார்த்துட்டு அதுக்கு தக்கன நம்ம பாத்திரத்தை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம விளக்கி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தான் நான் சில நேரம் செய்வேன். எல்லா நேரமும் எல்லோரும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லைங்க. மாவு கல் எல்லா வேலையும் ஒன்றா வந்து அமைஞ்சிருச்சு. சரி இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்கிறதா இருக்கேன், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு லஞ்ச் வந்து அடுத்ததாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதையும் நான் என்ன லஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்குள்ள இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சிங்கையும் அப்படியே கையோடு எப்பயுமே கழுவி விட்டுருவேன். பாத்திரம் கழுவி முடித்த உடனே அடுத்ததாக அப்படியே சிங்கை கழுவுனாதான் எப்பயுமே சிங்க் வந்து நல்லா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பாத்திரம் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப அழுக்கு சேர்ந்துட்டா சுத்தமாக நல்லா இருக்காது. எப்பயுமே பாத்திரம் விளக்குற மாதிரியே சிங்கையும் நான் சுத்தமாக கழுவி எடுத்துருவேன். டிஃபன் முடித்து முறுக்கு மாவு எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அது போக இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இப்போ லஞ்ச் டைம், பட் மணி வந்து 12:30 ஆகுது. குருமாவும் இருக்குது, கொஞ்சம் சப்பாத்தியும் இருக்குது, ஒரு 5-6 சப்பாத்தி. சரி நல்லா க்ரீமியாக கர்ட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த சப்பாத்தியும் கர்ட் ரைஸும் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இப்போ கர்ட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த கப்புக்கு வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் தண்ணிக்கு 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3.5 கப் தண்ணி. இதை அப்படியே நம்ம உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக க்ரீமி தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து மிளகாய் பொடிக்காக பலசரக்கு ஜாமான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன், வீட்டுக்கு வந்துருச்சு. வத்தல், மல்லி, கறி மசால் பொடிக்கும் சேர்த்து அரைக்கிறதுக்காகத்தான். இது வந்து மல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, அப்புறம் இது வந்து கறி மசால் பொடி அரைக்கிறதுக்கு கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாமே எப்பயுமே வீட்டில் வந்து வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இதை வந்து நல்லா வெயில் அடிக்கும்போது நல்லா காய வச்சு வறுத்து அரைச்சி மிஷினுக்கு கொடுத்து அனுப்பணும். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி. இன்றைக்கி நானும் குட்டீஸ் மட்டும்தான், அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க, அதனால் லஞ்ச் வந்து எங்களுக்கு மட்டும்தான். இந்த சப்பாத்தியும் தயிர் சாதம் வச்சு அப்படி சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக பண்ணியாச்சு. இன்றைக்கி குக்கரில் கேஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றி வேக வைக்க பிடிக்கும்னாலும் நீங்கள் பால் ஊற்றியும் வேக வச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட ஊற்றினோம்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது அப்படியே கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி மசித்தா நல்லா மசிஞ்சிடும், சூட்டோட சூட்டாக அப்படியே மசிச்சு விட்டுறலாம். இது இருக்கட்டும், நம்ம இப்போ தாளிச்சிடலாம். நல்லா கரண்டி வச்சு சுற்றி விட்டு மசிச்சிருங்க. இந்த சூடாக இருக்கும்போதே மசிச்சுட்டா நல்லா அந்த மாதிரி நல்லா மசிஞ்சாச்சு. இங்கே ஒரு கடாய் வச்சாச்சு, கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்தம் பருப்பு, கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் இல்லை, அதனால் இன்னும் காய் வாங்கலை, அதனால் அப்படியே சிம்பிளாக ஓட்டிகிட்ருக்கேன். நாளைக்கு காய் வாங்கிடலாம், அதனால் நான் வத்தல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போடணும்னா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வறுத்துட்டு
கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இது கருவேப்பிலை. இதுக்கப்புறம் துருகின கேரட், இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட குட்டீஸ்க்கு. நல்ல கேரட்டை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம், 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கடையில் பாருங்கள், மண்பானையில் நான் தயிர் உரம் ஊற்றி வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா கட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நான் சாதத்தில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி, வெளியே எங்கேயாவது கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக உரம் ஊற்றி கொண்டு போங்களேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உடனே சாப்பிட்றதுனால நம்ம கட்டி தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்பானையில் வந்து ரொம்ப புளிக்காதுங்க, அதனால நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா குழு குழுன்னு நல்லா ஊற்றியாச்சு, நிறைய ஊற்றிட்டேன். ரொம்ப புளிக்காத தயிர், அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம தாளிச்சு வச்சோம் இல்லையா, கேரட்டு, கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம், இதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக மல்லியலை போட்டுடலாம். அப்படியே பவுலில் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தேன்னா பாப்பா சூப்பராக சாப்பிட்ருவா. இது அப்படியே மல்லியலை தூவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி க்ரீமியாக தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.